என் பேர் மகேஷ். நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எப்படி நாட் துணியில் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வென் யூ வாண்ட் டு டை தி க்ளோத்ஸ் லைன், உங்களோட மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து டை பண்ணுறதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் கோயிங் டவுன் பிகாஸ் ஆஃப் தி வெயிட் ஆஃப் தி ஸ்கின். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லைன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அட் த சேம் டைம் இட்ஸ் ஈஸியர் டு அன்டை ஆல்சோ. ஸோ பார்க்கலாம் அது. அப்போ ஸோ ரெண்டு பக்கத்தில் நம்ம பார்க்க பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் பண்ணும்போது நீங்கள் எந்த நாட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இங்கே வந்து ஒரு சிம்பிள் நாட் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த நாட் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு சிம்பிள் நாட் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஸோ இதுதான் அதர் சைடு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துருந்தோம் ரோப்பை. கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்து மடிஞ்சிடும். இந்த மடித்ததுக்கப்புறமா வந்து இந்த நிரலால் இந்த போர்ஷன் ஆஃப் தர ரோப்பை நீங்கள் பிடிச்சி டுவோர்ட்ஸ் தி அதர் சைடு நீங்கள் இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா இந்த போர்ஷன் ஆஃப் த ரோப்பை வந்து என்ன பண்ணும், இது வழியாக நீங்கள் வெளில கொண்டு வரணும். வெளில கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலாம் வந்து, இப்போது நவ் யூ கேன் ஸ்டார்ட் புல்லிங் ஃப்ரம் ஹியர். ஹோல் திங் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். இட்ஸ் மீன் சேர்க் நம்ம திங்க் ஒன்று இழுத்தோம்னா வந்து இங்கே வந்து மூணு டைம்ஸ் இதோட ஃபோர்ஸ் வரும் நமக்கு. ஸோ அதனால் கம்மி எஃபர்ட்டில் நீங்கள் நிறைய எழுதுறாங்க. ஸோ எவ்வளோ ஒன்றுமோ நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நம்ம டைப் நாட் நாட் போடணும். இப்போ என்ன பண்ணுறது, பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இது வழியாக போட்டு உள்ளே கொண்டு வந்து டுவோர்ட்ஸ் யுவர் சைட் ஒரு இழுத்து விட்டுருங்க. விட்டிங்கன்னா வந்து உடந்த நாட் நல்லா டைட்டாக இருக்கும். துணியெல்லாம் போனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் அன்டைட் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணால் வந்து இதை பிடிச்சி இழுத்தா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து இது அன்டை ஆகிடும். அந்த சேம் டைம் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஈஸியாக அதை பிடிச்சி அப்படி இருந்தால் போதும். அந்த சிம்பிள் டிஸ்டிங் அபவுட் ஹவு டு டை க்ளோத்ஸ் லைன். இது வேரியேஷன் அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.